வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரீஹான் ரொம்ப நச்சு பண்ணிகிட்டு இருந்தான் எங்கேயாச்சும் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஃபிஷிங் வந்திருக்கோங்க. இந்த பார்க் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்யூனிட்டி தான், கம்யூனிட்டிக்குள்ளே பார்க் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபிஷிங் பண்ணலான்னு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். ரிஹானுக்கு வந்து அவங்க டேடி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு எப்படி இந்த பெயிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நியர்பை ஏதாச்சும் பார்க் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் எங்களுக்கு கூகுளில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து செக் பண்ணிட்டு போகலான்னு நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டு போனோம். நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஸ்லைடு அதெல்லாம் இருக்கும்னு நினச்சா, ஆனால் வந்து இங்கே எல்லாருமே ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரிஹானை வந்து நம் ஃபிஷிங் ராடெல்லாம் எடுத்துகிட்டு வரல அப்போ, அதனால் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ரிஹான் மாத்திரம் ஏர்லி மார்னிங் அவன் எழுந்து அப்போத்துலேருந்து நச்சு பண்ணிகிட்டு இருந்தான், நான் ஃபிஷிங்க்கு பண்ண போகிறேன், ஃபிஷிங் போக போகிறேன், ஃபிஷிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபிஷிங் வந்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்ட உடனே அவங்க டேடி வந்து சொல்கிறாரு, ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது, ஃபிஷ் தான் கிடச்சிருச்சு போல், ஏன்னா வந்து பிகினர்ஸ் லக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபிஷ் தான் கிடச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபிஷ்ஷு கிடச்சிச்சா என்ன கிடச்சிச்சின்னு. ஆனால் வந்து நல்ல ஸ்பாட்ஸ் எல்லாம் எல்லாருமே பிடிச்சிட்டாங்க. எல்லாருமே அவன் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து உட்காந்து அவங்கவுங்க ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியே இருக்குது, அதை வந்து அங்கே யாரோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் உள்ளே நடந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பாசி நிறையா இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன தண்ணிக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளான்ஸ் நிறைய இருக்குது. கிடச்சிருச்சா அப்படின்னு பார்க்கலாம். அது ஃபிஷ்ஷு கிடையாது, அழுக்கு தான். இந்த மாதிரி பிளான்ஸ் தாங்க இருக்குது ஃபுல்லாக. ஸோ பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கா. நம்ம பார்க்கும்போது அந்த மணலில் விளையாடுற மாதிரி பண்ணுவாள், இல்லாட்டி வந்து அதை சாப்பிட்ருவா. ஸோ இவ்வளோ தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரித்திகா நமக்கு இந்த இடத்துல ஃபிஷ்ஷே கிடைக்கலங்க, அதனால் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் இருக்க ஸ்பாட்டுக்கே போயிடலாம். பாருங்க, எல்லோரும் அங்கங்கே உட்காந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டைமை. ஸோ இதாங்க நான் சொன்ன ஸ்பாட்டு. இந்த இடத்துலையாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நம்ம வர வழியில் ஒருத்தர் மீட் பண்ணோம், அவர் வந்து ஃபிஷ் ஏதாச்சும் கிடச்சிச்சு அவங்களுக்குன்னு கேட்டார். இல்லை, நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், ஃபிஷ் எல்லாம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாருங்க. அந்த ஃபிஷ்ஷு அந்த பேட் போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபுட்டு வைக்கும்போது நீங்கள் வாட்டரில் போட்டதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் அந்த பேட் ஷேக் பண்ணுங்கள், அப்போ வந்து ஃபிஷ் வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்காண்டி வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா பாருங்கள், நாங்கள் வந்து அவ்வளோ அதட்டிட்டு இருக்கோம், போவாத அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே உட்காந்து உட்காந்து வர்றா. டைம் ஆயிடுச்சு, வாங்கப்போ போகலாம் அப்படின்னா அவனுக்கு அப்போன்னு பார்த்து எங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபிஷ் கிடச்சிருச்சு. நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா இந்த ஃபிஷ்ஷை வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து ரிஹான் அழ ஆரம்பிச்சிட்டான், வேண்டாம் திருப்பி வந்து நீ அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் திருப்பி நாங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, குழந்தைங்க ரெண்டு பேரையும் டப்பில் போட்டுட்டு. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டோங்க. ஸோ அதனால் வீட்டில் தான் வெஜிடேரியன் குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் எப்பவுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா சாம்பார் இதெல்லாம் செய்கிறது தான், ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம கலகூரை பண்ண போகிறோம். கலகூரைக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா ஜிஞ்சர், ஆனியன், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய், ட்ரம்ஸ்டிக், அதுக்கப்புறம் அவரைக்காய், பம்ப்கின்னுங்க, இவ்வளோ தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆயில் ஊற்றிட்டு அது ஆயில் சூடேறினதுக்கப்புறம் நமக்கு க்யூமின் சீட், மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு ஜிஞ்சர் சேர்த்துக்குங்க. ஜிஞ்சர் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ என் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன்.
இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கலுக்கு எப்படி பொங்கல் நம்ம ஊரில் எல்லாம் ஃபேமஸோ அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து இந்த கலகூரா ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்கப்புறம் சிவராத்திரிக்கு இது நிறைய செய்வாங்க. சிவராத்திரிக்கு செய்யும்போது இந்த ஆனியன்லாம் சேர்க்க மாட்டாங்க, இந்த ஆனியன் சேர்க்காமல் செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மற்றது எல்லாத்தையும் சேர்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சோம், அதையும் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம ரிஹான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் போய் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு நம்மளும் ஃபிஷ்ஷை பிடிச்சோன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ என் பையன் வந்து எடுத்துகிட்டு வரலான்டா, நான் உடனே அழ ஆரம்பிச்சிட்டான், கண்ணில் தண்ணி வச்சிட்டாரு. ஸோ அதனாலேயே வந்து நான் அங்கேயே போட்டு வந்தேன். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ சில்லிஸ் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய். இந்த அவரைக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறும், உங்களுக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து சின்ன சின்னதாக காய் கட் பண்ணி போட்டால் பிடிக்கும். ஸோ அவங்க வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. மற்றபடி இப்படியே போட்டு செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சோண்டு சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து தனியா பவுடரோ இல்லை கரம் மசாலா பவுடரோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் போட்டுருங்க. வாழைக்காவாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து கத்திரிக்காவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே கட் பண்ணதை ஒட்டி உப்பு தண்ணியில் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா கருகாது, வெளியே வச்சிங்கன்னா கருத்துரும். ஸோ அதனால் கட் பண்ணதை ஒட்டி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மற்றபடி சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. ஸோ சாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பம்ப்கின் சேர்த்துக்கலாம். பம்ப்கின் சேர்த்து 1 நிமிஷம் அப்படி மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டொமேட்டோ சேர்த்துடலாங்க. இப்போ இதில் இருக்கும் இல்லைங்களா, இந்த அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா குக் ஆகட்டும். டொமேட்டோ வந்து நல்ல ஸ்மாஷ் ஆகணும். இது வந்து ரிஹான் கட் பண்ணது, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டார் அவர். இப்போ கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. பம்ப்கின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நம்ம தண்ணி போடும்போது சரியாக குக் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் மேலோ. இப்போ வந்து நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய மிக்ஸ் பண்ணால் பாருங்கள் உடைய ஆரம்பிச்சிருச்சு காயெல்லாம். இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டில் வந்து கலகூரவும் கொள்ளு ரசமும் தாங்க. அதுக்கப்புறம் ரித்திகா ரிஹான் ரெண்டு பேருமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரிஹானுக்கு நாங்கள் ஸ்கேட் போர்டு வாங்கியிருக்கோம், அதே மாதிரி ரித்திகாவுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கோம். ரெண்டு பேரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு காட்டுறேன். ரித்திகாவுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் வந்து வாக்கிங் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னுட்டு சைக்கிள் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ராலர் இன் பைக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $59 or $69 தான். அமேசானில் தான் வாங்கினேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க.
இந்தியாவில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,500 ருபீஸ். ரீஹான் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்போர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா, அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏன்னா இங்கே சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் வந்து டெய்லி என்கிட்ட கேட்டுட்ருக்கிறான், நம்ம எப்போ வெக்கேஷனுக்கு போவோம், எப்போ டிஸ்னிலேண்ட் போகணும், நான் லெகோலேண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். பாவம், நான் வந்து இப்போ கரோனாப்பா யாரும் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அவன் அதனால் அவன் ஸ்கேட் போர்டில் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்களோட டே இப்படி தாங்க போயிட்டுருக்கு குழந்தைங்களோட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அடிச்சிடுங்க. ஓகே, பாய்.